ஜி ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவாகியிருக்க அண்ணாதுரை படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராதிகா சரத்குமாருடைய ஆர் ஸ்டுடியோஸும் விஜய் ஆண்டனியோட விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன்ஸும் இணைந்து இந்த படத்தை ஒன்றா தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லரில் வந்து விஜய் ஆண்டனியோட வாய்ஸ் ட்ரெய்லர் ஃபுல்லாக வந்து வருது. அண்ட் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது படத்தில் விஜய் ஆண்டனி வந்து ரொம்ப சாதாரண ஒரு பர்சனாக இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரவுடி ஆகுறாங்க, அதுக்கப்புறம் பெரிய ரவுடி ஆகுறாங்க. ஸோ இது வந்து படத்துடைய ஸ்டோரி அப்படின்றது ட்ரெய்லர் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் நமக்கு பார்க்கும் போது தெரிஞ்சிருது. அண்ட் இந்த ட்ரெய்லர் போகும்போதே விஜய் ஆண்டனியோட வாய்ஸில் ஒரு டைலாக் வருது, நேராக போய் ரைட் எடுத்தால் ஒரு தோல்வி வரும், அங்கேருந்து லெஃப்ட் போனால் பெருசாக ஒரு துரோகம் இருக்கும், கொஞ்ச தூரம் போய் யூடர்ன் அடித்தா அங்கே கடன் அப்படின்ற ஒரு பெரிய பள்ளம் இருக்கும், அதில் விழுந்து மூஞ்சி முகரையெல்லாம் பேந்து போய் நேராக அங்கேருந்து போனோம் அப்படின்னா ஏமாற்றம் அப்படின்ற ஒரு சிக்னல் இருக்கும், அதையும் தாண்டி டாப் கியர் போட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க அதுக்கு அடுத்த வீடு தான் நீங்கள் தேடிட்டு இருந்த வெற்றி. ஸோ அந்த வெற்றியை போய் அடைஞ்சிட்டு நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக யமன் ஏர்மையில் வந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் மெசேஜில் இந்த டைலாகை கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். இருந்தாலுமே விஜய் ஆண்டனியோட வாய்ஸில் அந்த பின்னாடி வரக்கூடிய பிக்சரைசிங்கோட இதை சொல்லும்போது ரொம்ப கேட்சியாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து December 2017 ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.